செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மீறி முகக்கவசம் அணியாமல் செல்லும் மக்களிடம் அதிகாரிகள் 200 ரூபாய் அபராதம் வசூலித்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிஷோர் வழங்க கேட்கலாம். கிஷோர், விவரம் சொல். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையின் புறநகர் மாவட்டமாக இருப்பதால் கடந்த மார்ச் 20 முதலே கொரோனா வைரஸ் தொற்றின் 2 அலையில் அதிக கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு 615 நபர்கள் பாதிப்படைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்களுடன் இணைந்து முகக்கவசம் அணியாமல் செல்பவர்கள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றின் விதி மீறி செல்லும் வாகனங்கள் உள்ளிட்ட நபர்களிடம் அபராதம் விதித்து வருகின்றனர். 2 மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் 336,500 ரூபாய் இதுவரை அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோக்களில் கட்டுப்பாடுகளை மீறி அதிக அளவு பொதுமக்களை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மற்றும் அதிக அளவு பொதுமக்களை கொண்டு செல்லும் கார் உள்ளிட்டவற்றை முறையாக ஆய்வு மேற்கொண்டு அவர்களிடம் அபராத தொகை வசூலிக்கப்பட்டு வருகிறது. கௌதமி,